வெல்கம் டு ஈஸி லேர்னிங். இது நம்மளோட மூணாவது வீடியோ. நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் டேலினா என்னங்கிறதையும் பேசிக் அக்கௌண்டிங் ப்ரொசீஜரையும் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தோம். நம்மளோட ரெண்டாவது வீடியோவில் டேலி எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறதையும் பார்த்தோம். இது நம்மளோட மூணாவது வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம டேலியில் எப்படி ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். டேலியில் நம்ம எந்த ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறதாக இருந்தாலும் ஒரு கம்பெனிக்கு கீழே தான் பண்ண முடியும். கம்பெனி கிரியேட் பண்ணாமல் நம்மளால் எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் செய்ய முடியாது. கம்பெனிங்கிறது ஒரு சில்லறை வர்த்தக நிறுவனமாக இருக்கலாம், நாலஞ்சு பேர் சேர்ந்து செய்கிற பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம், பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருக்கலாம், பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக இருக்கலாம். எப்படியா இருந்தாலும் முதல்ல நம்ம ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் எந்த டிரான்சாக்ஷனும் நம்மளால் தொடங்க முடியும். இப்போ நம்ம எப்படி கம்பெனி கிரியேட் பண்ணுறதுங்கிறத இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். நம்ம டெஸ்க்டாப்பில் இருக்க டேலி ஐக்கானை கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஃபஸ்ட்டு வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லைசன்ஸ் மோட். அது வந்து நம்ம இப்போ லைசன்ஸ் எதுவும் வாங்கலை, நம்ம கற்றுக்கிறதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் எஜுகேஷன் மோடில் நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா அடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இதுதான் கேட்வே ஆஃப் டேலி. இதில் டாப்பில் உள்ளது பார்த்தீங்கன்னா டேலியோட என்ன வெர்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிறது வரும். இது வந்து ஹரிசாண்டல் பார். இதுதான் வந்து டேலியோட கேட்வே ஸ்க்ரீன். இதில் வந்து நம்ம டேலி லேட்டஸ்ட் வெர்ஷன் என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது வந்து நம்ம எஜுகேஷன் மோட் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதனால் இதில் எஜுகேஷன் மோடுன்னு வருது. இல்லாட்டோ நம்மளோட லைசன்ஸ் டீட்டெயிலாக வரும். இந்த பக்கம் பட்டன் பார். பட்டன் பாரில் வந்து நிறைய ஐக்கான்ஸ் வரும். நம்ம எந்த மாடியூல்குள்ளே என்ட்ரு ஆகிறோமோ அந்த மாடியூல்க்கான ரிலேட்டடான பட்டன்ஸ்லாம் இங்கே எனேபிள் ஆகும். இதெல்லாம் இனிமேல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த செஷனில் கம்பெனி எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத பார்க்குறோம். இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், கிரியேட் கம்பெனியை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு மெனு வரும். இதில் வந்து ஃபஸ்ட்டு கம்பெனி நேம், நம்ம ஏதாவது ஒரு நேம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் கம்பெனியோட மெயிலிங் அட்ரஸ். இது வந்து நம்ம கம்பெனியோட மெயிலிங் அட்ரஸ் நம்ம அடிக்கணும். இது எல்லாமே நம்ம ப்ராப்பராக அடிக்கணும். ஏன்னா நாளைக்கு நம்ம ஜிஎஸ்டி டேக்ஸ் ஏதாவது பே பண்ணும்போது இந்த அட்ரஸை ஃபைல் பண்ணி தான் எடுத்துக்கிட்டு தான் ஃபைல் பண்ணுவோம். அப்புறம் நம்ம என்ன கண்ட்ரின்னு கேட்கும், அதில் நம்ம வந்து கரெக்டாக கொடுக்கணும். நம்ம இந்தியானா இந்தியான்னு கொடுக்கணும். சப்போஸ் வேற ஏதாவது நாடை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா நம்மளோட அக்கௌண்டிங் ப்ரொசீஜர்ஸ் வந்து அந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி காட்டும், நம்மளோட ப்ரொசீஜரை காட்டாது. பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா மட்டும் இல்லை, இத்தனை நாடுகளில் டேலியை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் கேட்கும். ஸ்டேட் கேட்டால் அதுவும் வந்து நம்ம இந்தியாவில் உள்ள அத்தனை ஸ்டேட்டும் கேட்கும். நம்ம தமிழ்நாடை கரெக்டாக செலக்ட் பண்ணணும். அப்படி தமிழ்நாடை கரெக்டாக செலக்ட் பண்ணீங்கன்னா ஜிஎஸ்டி நம்பர் நம்மளால் செலக்ட் பண்ண முடியாது. நீங்கள் போய் இதில் மவுஸில் கிளிக் பண்ணலாம், இல்லை டிஏன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு லெட்டர் நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் வரும். அப்படியே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பின்கோட் கேட்குது, அப்புறம் ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர், ஃபேக்ஸ் நம்பர், இமெயில் நம்பர், வெப்சைட் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ ஃபினான்சியல் இயர் பிகினிங் ஃப்ரம் கேட்குது. நார்மலாக நம்ம இந்தியாவில் ஃபினான்சியல் இயர் வந்து ஏப்ரல் டு மார்ச் தான், ஒன் இயர். இதில் டிஃபால்ட்டாக இப்போ இந்த ஃபினான்சியல் இயர் வந்து 1/4/2020 வருது. அதுக்கப்புறம் புக் பிகினிங் ஃப்ரம், அதுவும் 1/4/2020 வருது. இது வந்து எப்போ நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போ கூட கொடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ஏப்ரல் இருக்கு. சப்போஸ் நம்ம ஜூலை மாதம் தான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறோம்னா 1/7/2020 நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் வந்து தேடி வாட் பாஸ்வேர்டுங்கிறது, இது எதுக்காக அப்படின்னா டேட்டா செக்யூரிட்டிக்காக கொடுக்குறோம். சப்போஸ் இதை எனேபிள் பண்ணிட்டோம்னா நம்மளோட டேட்டா வந்து என்கிரிப்டட் ஃபார்மில் சேவ் ஆகும். நாளைக்கு யாராவது நம்ம டேட்டா செய்தால் திருடிட்டா கூட அது அவங்களால அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது. ஆனால் இதில் ஒரு காசு என்னன்னா நம்ம வந்து பாஸ்வேர்டை மறந்துடக்கூடாது. மறந்துட்டோம்னா நமக்கே டேட்டா எடுக்கிறது பாசிபிலிட்டிஸ் கிடையாது. அதனால் இப்போ இது நமக்கு அது தேவையில்லை. நம்ம இப்போ எஜுகேஷன் மோட்ல தான் இருக்கோம். அப்புறம் செக்யூரிட்டி கண்ட்ரோல். செக்யூரிட்டி கண்ட்ரோலுங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். சப்போஸ் இப்போ சில நிறுவனங்களில் டேட்டா என்ட்ரிக்குன்னே சில பேர் வச்சுருப்பாங்க. அவங்க டேட்டா என்ட்ரி சம்மந்தப்பட்ட மெனுக்கு மட்டும்தான் போக முடியும், மற்ற மெனுக்கு போக முடியாது. அவங்களுக்கு மேலே உள்ள மேனேஜர்ஸ் வந்து எல்லா ஆக்சஸும் வச்சுருப்பாங்க.
அதுக்கான ப்ரொவிஷன் டேலியில் இருக்கு. அதான் அது வந்து இப்போ நம்ம பின்னாடி எடுத்து வர வீடியோவில் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் என்ட்ரிஸ், நம்மளோட கரன்சி என்ன, டெசிமல் என்ன அப்படிங்கிறது, இதெல்லாம் நம்ம மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஈஸி லேர்னிங் இந்த மாதிரி ஒரு கம்பெனி கிரியேட் ஆகிடும். கிரியேட் ஆகிட்டீங்கன்னா கரண்ட் பீரியட் காட்டுது, 1 ஏப்ரல் 2020 31/3/2021 வரைக்கும் வருது. டேட் வந்து ஏப்ரல் 2020 காட்டுது. இந்த நம்மளோட கம்பெனி இதுவரை நம்ம எந்த என்ட்ரிஸும் போடல, அதனால நோ வவுச்சர் வருது. இப்ப பாத்தீங்கன்னா இதான் வந்து கேட்வே ஆஃப் டெய்லி மெனு வருது, அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ அப்படிங்கிறது. இப்ப நம்ம ஒரு என்ட்ரி போடுறதா இருந்தாலும் எதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட பினான்சியல் என்ட்ரிஸ்னா இதுல போய் தான் போகணும். இது வந்து பட்டன் மெனு. இப்ப நம்ம வந்து கேட்வே ஆஃப் டெய்லி ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணியிருக்கோம், அது ரிலேட்டட் பட்டன்ஸ் ஃபுல்லா இங்க வரும். பாத்தீங்கன்னா செலக்ட் கம்பெனி, ஷட் கம்பெனி, இந்த மாதிரி அது ரிலேட்டட் டீடைல்ஸ் எல்லாம் வரும். இதுல பாத்தீங்கன்னா செலக்ட் கம்பெனி இங்க மவுஸ்ல தான் கிளிக் பண்ணணும்னு இல்லை, F1 கிளிக் பண்ணினாவே ஆட்டோமேட்டிக்கா அது செலக்ட் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கீக்கின் மேல ஒரு அண்டர் ஸ்கோர் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஆல்ட் பிளஸ் அந்த ஃபங்க்ஷன் கீயை யூஸ் பண்ணணும். சப்போஸ் 2 அண்டர் ஸ்கோர் இருந்துச்சுன்னா கண்ட்ரோல் பிரஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் கீ யூஸ் பண்ணணும். இந்த ஃபங்க்ஷன் கீஸ் எல்லாம் நீங்க அடுத்தடுத்து யூஸ் பண்ண வந்துடும். நமக்கு சில முக்கியமான ஃபங்க்ஷன் கீஸ் இருக்கு, அதெல்லாம் நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்பதான் நம்ம வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா என்ட்ரி எல்லாம் பண்ண முடியும். அதெல்லாம் முக்கியமான கீஸ் என்னங்கிறது இனி வரப்போற வீடியோல நம்ம வந்து சொல்றோம். நம்ம எந்த ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சாலும் இனிஷியலா கொஞ்சம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும். சில நேரங்களில் வந்து லேண்டு, பில்டிங் இந்த மாதிரி அசட்டு கூட பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய தேவை வரும். அதே மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணுற ஆஃபீஸ்க்கான ஃபர்னிச்சர்ஸும் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது வரும். இதெல்லாம் நம்ம வந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்தோடனே இதுக்கான செலவுகள் எல்லாத்தையும் வந்து நம்ம ஓப்பனிங் பேலன்ஸில் கொண்டு போகணும். அப்புறம் லெஜர். லெஜர்னா என்னன்னா ஒரு பர்டிகுலர் அக்கௌண்டோட கம்ப்ளீட் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து லெஜர்ம்பாங்க. அப்புறம் சிங்கிள் லெஜர்ங்கிறது ஒரு பர்டிகுலர் அக்கௌண்டோட சம்மரி ஆஃப் டிரான்சாக்ஷன் வரும். இந்த லெஜரை பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம், டீட்டெயிலா பார்ப்போம். இப்ப வந்து ஓபனிங் பேலன்ஸ் எப்படி என்டர் பண்றது அப்படிங்கறத இப்ப நம்ம இந்த பார்க்க ஆரம்பிப்போம். இப்ப நம்ம இந்த ஓபனிங் பேலன்ஸை பத்தி ஒரு எக்ஸாம்பிளோட எடுத்து பார்ப்போம். ஓபனிங் பேலன்ஸ்ங்கிறது என்னன்னா காம்பினேஷன் ஆஃப் அசட் அண்ட் லைபிலிட்டி. இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஓனர் தன்னோட நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்றதுக்காக 15 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த 15 lakhs எப்பயுமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னா நம்ம ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கணும், எப்பயும் கம்பெனி தெரி இன்வெஸ்ட் பண்ண ஓனர் தெரி. இப்ப இந்த 15 lakhs ஓட ரெஸ்பான்சிபிலிட்டி யாருன்னா கம்பெனியோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நாளைக்கு ஏதாவது இந்த பிசினஸ் க்ளோஸ் பண்றாங்க அப்படின்னா ஓனர் வந்து இந்த 15 lakhs எடுத்துக்கிடுவார். அதே மாதிரி பேங்க்ல வந்து 2 lakhs லோன் வாங்கியிருக்காங்க, இதோட ரெஸ்பான்சிபிலிட்டி யாருன்னா கம்பெனியத்தையும் சாரும், கண்டிப்பா இதையும் அவங்க ரீபே பண்ணி வரணும். அதனால என்ன செய்யறாங்க, இதெல்லாம் வந்து லயபிலிட்டிஸ் எப்பயுமே வந்து அசட் எல்லாம் லெப்ட் சைட்ல டெபிட்ல வரும், லயபிலிட்டிஸ் எல்லாமே கிரெடிட்ல தான் வரும். இப்ப இவங்க பாத்தீங்கன்னா லேண்ட் வந்து 4.5 lakhs பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க, பில்டிங், கேஷ் இன் ஹேண்ட், ஃபர்னிச்சர்ஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா அசட், அதனால பாத்தீங்கன்னா லெப்ட் சைடு வரும். அதே மாதிரி இவங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க்லயும் கொஞ்சம் பணம் போட்டு வச்சிருக்காங்க, பேலன்ஸ் வச்சிருக்காங்க. அந்த பணத்து மேல இந்த கம்பெனிக்கு வந்து முழு ரைட்ஸ் இருக்கு, அதனால அது அசட். இப்ப இதோட டோட்டல் பாத்தீங்கன்னா 17 lakhs வரும். எப்பயுமே டெபிட் சைடும் கிரெடிட் சைடும் ஈக்குவலா தான் இருக்கணும். இப்ப நம்ம இந்த ஓபனிங் பேலன்ஸ் எப்படி நம்ம டேலியில ஃபீட் பண்றதுங்கிறத இப்ப நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஷீட்ல பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் குரூப்ஸ் கொடுத்துருக்கேன், அதை பத்தி என்னன்னு பார்க்கலாம். ஜென்ரலா அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷனை 4 டைப்பா பார்க்கலாம், அசட், லயபிலிட்டி, இன்கம், எக்ஸ்பென்ஸ். டேலியில வந்து அதை ஃபர்தர் கிளாசிஃபை பண்ணி 15 பிரைமரி குரூப்பாகவும் 13 சப் குரூப்பாகவும் பிரிச்சிருக்காங்க. இதை பத்தி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கோம். இப்போ யாராவது நேரடியாக அந்த 3rd வீடியோவுக்கு வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோவை பார்த்துருங்க. அதை பத்தி தரோவா நாலேஜ் இருந்தால் தான் நம்மளால டேலியில் சரியானபடி ஒர்க் பண்ணி சரியான அவுட்புட் எடுக்க முடியும். இப்போ இதில் உள்ள ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் எந்த குரூப் கீழே வருதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் கேபிட்டல் அமௌண்ட்னு போட்டிருக்காங்க, இது பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு கீழே வரும். அப்புறம் இந்த லேண்டு, பில்டிங், ஃபர்னிச்சர்ஸ் மூணு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் அசட்டுக்கு கீழே வரும். கேஷ் நம்ம கையில் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா கேஷ் இன் ஹேண்டுக்கு மேலே கீழே வரும்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க்னு சொல்லி ரெண்டு பேங்க்ல நம்ம பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கீழே வரும். இது போக நம்ம பேங்க் லோன் வந்து ஒரு 2 லேக்ஸ் வந்துங்க இருக்கோம், அது வந்து லோன் லயபிலிட்டிக்கு கீழே வரும். இப்போ நம்ம பார்க்கலாம். ஈசி லேர்னிங் லிமிடெட் நம்ம ஏற்கனவே ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணி வச்சுருந்தோம். அதில் இப்போ எப்படி ஓப்பனிங் பேலன்ஸ் என்டர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ போயிடுறோம். அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் லெஜர் செலக்ட் பண்ணுறோம். அது கீழே சிங்கிள் லெஜர் அப்படின்னு ஒரு சப்ஹெட்டிங் இருக்குது, அதில் வந்து கிரியேட் கிளிக் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு மெனு வரும். இப்போ நம்ம எக்ஸெல் ஷீட்டில் வந்து ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்கோம், கேபிட்டல் அமௌண்ட். அது பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு கீழே வரும். இப்போ இதில் இன்வென்ட்ரி வேல்யூஸ் ஆர் அஃபெக்டட்னா அது நோ, மிச்சம் எல்லாத்தையும் டிஃபால்ட்டாக நம்மளே அப்படியே கொடுத்துடலாம். கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 15 லேக்ஸ். அதை ஃபஸ்ட்டு நம்ம என்டர் பண்ணிடுறோம். இப்போ டாப்பில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் வரும், அதில் 15 லேக்ஸ் கிரெடிட் காமிச்சிடும். அதுக்கப்புறம் லேண்ட், இது வந்து ஃபிக்ஸட் அசெட் கீழே வரும். லேண்ட் பார்த்தீங்கன்னா 4,50,000 கொடுத்துடும். அதுக்கப்புறம் பில்டிங், அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் அசெட்டுக்கு கீழே தான் வரும். அது பார்த்தீங்கன்னா 6 லேக்ஸ். அதுக்கப்புறம் நம்ம கேஷ் இன் ஹேண்ட், அது பார்த்தீங்கன்னா கேஷ் இன் ஹேண்டுக்கு கீழே தான் வரும். அது வந்து 50,000. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம அசட் சைடில் தான் வரும். அதுக்கடுத்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இதில் வந்து நம்ம 50,000 நம்ம பேலன்ஸ் வச்சுருக்கோம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியானா அது பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கீழே வரும். இப்போ இதில் வந்து 2,50,000 நம்ம வந்து என்டர் பண்ணணும். இதில் அக்கௌண்ட் நம்பர் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக 1,2,3 கொடுத்துட்றோம். 2,50,000 என்டர் பண்ணுறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அசட்டில் தான் சேரும். அதுக்கப்புறம் ஃபர்னிச்சர், அது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் அசட்டுக்கு கீழே வரும். அது எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தோம்னா அது எக்ஸலில் பார்த்தோம்னா 2 லேக்ஸ் நம்ம ஏற்கனவே போட்டு வச்சுருப்போம். அந்த 2 லேக்ஸ் என்டர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்தியன் பேங்க், அதில் பார்த்தீங்கன்னா 1,50,000 நம்ம ஏற்கனவே பேலன்ஸ் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கோம், அதனால் அது போடுறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கீழே வரும். அக்கௌண்ட் நம்பர் 1,2,3 கொடுத்துருக்கோம். இப்போ இதில் 1,50,000. அதுக்கப்புறம் அந்த எக்ஸலில் பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் லோன் ஒரு 2 லேக்ஸ் வாங்கியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா லோன் லயபிலிட்டிக்கு கீழே வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 லேக்ஸ். இது என்டர் பண்ணிவிட்டு அங்கே மேலே பாருங்கள், டோட்டல் ஓப்பனிங் பேலன்ஸில் டெபிட் கிரெடிட் ரெண்டு ஈக்குவல் ஆயிரும். அப்போ நம்ம என்டர் பண்ணது கரெக்ட் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மெனுக்கு வரோம், இதை விட்டு வெளியே வந்துடுறோம். வெளியே வந்துட்டு இது வந்து கேட்வே ஆப் டேலியில் பேலன்ஸ் ஷீட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லயபிலிட்டிஸ் நம்ம என்ட்ரி பண்ண லயபிலிட்டிஸ் வந்துடும். இந்த பக்கம் அசட் வந்துடும். இதுவும் பார்த்தீங்கன்னா 17 லேக்ஸ் வரும், இது 17 லேக்ஸ் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அமௌண்ட் 15 லேக்ஸ், நம்ம வாங்கின லோன் 2 லேக்ஸ், இது எல்லாம் சேர்ந்து 17 லேக்ஸ் வந்தது. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் அசெட் வந்து 12,50,000, கரண்ட் அசெட் வந்து 4,50,000. இப்போ இது டீட்டெயிலாக பார்க்க நினச்சா மேலே F1 ஒரு பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். நம்ம என்ன என்ட்ரி எந்த சப்கட்டிங் கீழே போட்டோம் அப்படிங்கிறது நமக்கு டீட்டெயில் வந்துடும். இதை வந்து நம்ம எக்ஸலில் இந்த ரிப்போர்ட்டை தனியாக எடுத்து வைக்கிறனாலும் எடுத்து வைக்கலாம். அதுக்கு இந்த எக்ஸ்போர்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வரும்.
இப்போ இதில் வந்து எந்த டைரக்டில் சேவ் பண்ண போகிறோங்கிறது ஈகோலன் அங்கே நம்ம கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் எல்லாம் டிஃபால்ட்டாக இருக்கிற பேராமீட்டர்ஸ் அப்படியே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா இப்போ நம்மளோட அவுட்புட் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஆகிக்கிட்டு இருக்கு. இதோட அவுட்புட் வந்து நமக்கு எக்ஸல் சீட்டில் வந்துடும். அதை நம்ம எங்கேயாவது கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். டேலியில் ஒரு கம்பெனினா என்ன, அது எப்படி கிரியேட் பண்ணுறது, அது எப்படி ஓப்பனிங் பேலன்ஸ் என்டர் பண்ணுறதுங்கிறத பார்த்துட்டோம். இப்போ ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டால் டே பை டே நிறைய டிரான்சாக்ஷன் நடக்கும். ஒரு மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, சேல்ஸ் பண்ணுவாங்க, எம்ப்ளாயிக்கு சேலரிஸ் பே பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். நம்மளோட அடுத்த வீடியோவில் டிரான்சாக்ஷன்னா என்ன, அது எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.